ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு மனிதர் சக்ராத்து ஹாலில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். சஹாபாக்கள் அவரை சூழ நிற்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலும் அங்கே இருக்கிறார்கள். அந்த மனிதர் திடீரென்று ஒரு வசனத்தை சொன்னார், லைத்தஹு கான ஜதீதா, ஐயோ அது புதிதாக இருந்திருக்க கூடாதா. சற்று நேரம் போய் மற்றும் ஒரு வசனத்தை சொன்னார், ஐயோ அது தூரமாக இருந்திருக்க கூடாதா. இன்னும் சிறிது நேரம் போய் அவர் சொன்னார், ஐயோ அநியாயமே, அது முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா. இவ்வாறு மூன்று வசனங்களை சொன்னார். ரூஹு பிரிந்தது. ஜனாசாவை தூக்கிச் சென்று அடக்கம் செய்தார்கள். சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி உள்ளத்திலே, மூன்று வசனங்களை சொன்னாரே அதன் தத்துவம் என்ன, அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலை அணுகி, அல்லாஹ்வுடைய தூதரே, இறுதி நேரத்தில் கடைசி நேரத்தில் இந்த மனிதர் மூன்று வசனங்களை சொன்னாரே, இதன் பொருள் என்ன, விளக்கம் யாது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வகையில் அந்த மனிதர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது, சக்கராத்து வேல் இருக்கின்ற போது, அவருக்கு சூனத்திலே ஒரு பெரிய இன்பம் காண்பிக்கப்பட்டது. யாருக்குரிய இன்பம் இது என்று அவர் கேட்கிறார். இது உமக்குத்தான் சூனத்திலே தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. நான் எந்த நன்மையை செய்ததற்காக இத்தகைய ஒரு இன்பம் எனக்காக சூனத்திலே இருக்கிறது என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதற்கு பதில் சொல்லப்பட்டது, ஒரு நாள் நீ வீட்டில் இருக்கின்ற போது ஒரு ஏழை வந்தான், தனக்கு அணிவதற்கு ஆடை இல்லை என்று சொன்னான். உம்மிடம் எந்த ஒரு புதிய ஆடையும் இருக்கவில்லை, இருந்ததோ ஒரு பழைய துணி, அந்த பழைய துணியை எடுத்து நீர் உடனே கொடுத்து விட்டீர். அதற்காகத்தான் இந்த இன்பம், இந்த நியமத், இந்த பரிசு உமக்காக சொர்க்கத்தில் காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது அவர் சொன்ன வசனம் தான், லைத்தஹூ கான ஜதீதா, அநியாயமே அது புதிதாக இருந்திருக்க கூடாதா. ஐயோ நான் போயும் போயும் பழைய துணியல்லவா கொடுத்தேன், ஒரு புதிய துணியை கொடுத்திருக்க கூடாதா, கொடுத்திருந்தால் எப்படி எனக்கு கிடைத்திருக்கும் என்று அவர் அங்கலாய்த்தார். மீண்டும் மற்றுமோர் இன்பம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. மற்றுமோர் சுவடலோகத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. இது எதற்காக, யாருக்காக என்று கேட்டபோது, உமக்காகத்தான், இதை பெறுவதற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர் சொல்கிறார். இல்லை, நீர் ஒரு பெரிய காரியம் செய்தீர். ஒரு நாள் வீட்டிலே நீர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர், ஒரு ஏழை பசியினால் உம்மிடம் வந்து உண்பதற்கு ஏதாவது கேட்டான், ஒரே ஒரு ரொட்டி இருந்தது, நீரும் சாப்பிட வேண்டும், அவனுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த ரொட்டியை இரண்டாக உடைத்து ஒரு பாதியை உமக்கு வைத்துக் கொண்டீர், அடுத்த பாதி அவனுக்கு கொடுத்தீர், அதற்குத்தான் உமக்கு இந்த பாக்கியம் என்று சொன்ன போது, அநியாயமே, லைத்தஹூக்கான காமிலா, முழு ரொட்டியையும் நான் கொடுத்திருக்க வேண்டுமே, அது முழுமையாக இருந்திருக்க வேண்டுமே, நான் ஏன் அரைவாசியை கொடுத்தேன் என்ற பொருளில் தான் அந்த வசனத்தை சொன்னார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் சொன்னார்கள். மூன்றாவது விஷயம் என்ன, தூரம், ரைட். மூன்றாவது ஒரு பாக்கியம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. யாருக்கு என்று கேட்கிறார், உமக்குத்தான் சொல்லப்படுகிறது. இதை பெறுவதற்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிறார். ஒரு நாள் நீர் பாதையில் போய்கொண்டிருந்தீர், ஒரு முடவர் உம்மை அழைத்து, தம்பி என்னை இந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடு, என்னால் நடக்க முடியாது என்று சொன்னார். நீரும் அவரை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்தில் விட்டுவிட்டீர், அதற்காகவே உமக்கு இது கிடைத்தது என்று சொன்ன போது அவர் சொன்னார், லைத்தஹூ கான பைதா, இன்னும் சற்று தூரமாக அது இருந்திருக்க வேண்டுமே. அவர் சொன்ன தூரம் குறைவாக இருந்தது, இன்னும் அது தூரமாக இருந்திருக்க வேண்டுமே, இருந்தால் இன்னும் எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்குமே என்ற பொருளில் தான் அவர் அந்த வசனத்தை சொன்னார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, சகோதரிகளே, நன்மை செய்தவருடைய கை செய்தார், உடையை கொடுத்தார் பழைய உடையாவது, ரொட்டியை கொடுத்தார் பாதியை ஆவது, தூக்கி கொண்டு சென்றார் குறைந்த தூரம் ஆவது. நாம் என்ன கொடுத்தோம், எதை செய்தோம், எந்த உதவியை செய்தோம்? தொழுது விட்டு வேகமாக போவோம். எந்த அளவு வேகமாக போவோம் என்றால், ஒருவர் இடையில் வழிமறித்து பாதையை கேட்டால் கூட, யார்கிட்டயாவது கேளுங்க, வாழைப்பழத்தோடு இருக்கும் பாதையில சரியா வாழைப்பழத்தை விட இவர் வழுக்கி போயிருவார். இதுக்கு பேர் இஸ்லாம். சொன்னார்கள், மனிதர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய கற்கள், முட்கள், வாழை
பல தோல் முதலானவற்றை பாதையிலிருந்து அகற்றுவது சதக்கா தர்மமாகும் என்று சொல்ற மார்க்கம் இது.